செல்வம், செல்வம். அக்கா. ஐயோ, உக்கார் 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 உக்கார். என்ன செல்வம், ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஏசி மிஷின் இதை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்பிட்டேன். செல்வம், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா மறைக்காம உண்மையா சொல்லுவியா? என்னக்கா இது? இல்ல, முத நாள் வந்தப்போ சுதா போட்டோவை மறைச்சப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ தம்மா கிட்ட பேசினதுல அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் உன்ன நேரடியாவே கேக்குறேன், சுதாவை நீ லவ் பண்றியா? ஆமாக்கா, நேத்தே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தெரியும். அப்படியே அவள்கிட்ட போட்டு கொடுத்துடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். இதுல பயப்பட என்ன இருக்கு செல்வம், என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கும் தெரியதானே போகுது. அது சரி, சுதாவும் உன்னை லவ் பண்றாளா? அப்படிதான்க்கா தெரியுது. அதே இவ்ளோ டவுட்டா சொல்ற? உன் காதல சொல்லி அவ மனசுல இருக்கிறதையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதானே. பொதுவா வீட்டுல சொல்லதான் பயப்படுவாங்க, நீ உன் அம்மா கிட்டயே சொல்லிட்ட, அப்புறம் சுதா கிட்ட சொல்லையே நீ இவ்ளோ யோசிக்கிற. அதுல ஒரு பிரச்சனை இருக்குக்கா. நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, நான் அவ கூட பழகினது வரைக்கும் சொல்றேன், அவளுக்கு வரப்போற புருஷன் காரு பங்களான்னு சொல்லிட்டு ரிச்சா ஹைஃபையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாக்கா. அதனாலதான் ரவியோட கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தா, அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் விலகிட்டாக்கா. அவ எதிர்பார்ப்புக்கு ஏத்த லெவல்ல கூட நான் இல்லைன்னு தெரியும்க்கா. அப்புறம் எப்படிக்கா என்னால தைரியமா லவ் சொல்ல முடியும்? நான் லவ் சொல்ல போய் இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லாம போயிடக்கூடாதுல்ல. எனக்கு சுதாவை ரொம்ப பிடிக்கும்க்கா, அவளை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. அவ வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதுவுமே சொல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. புரியுது செல்வம், சுதான் இல்ல, இந்த காலத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே லைஃப்ல சேஃப்டியும் செக்யூரிட்டியும் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. நானும் அதை தப்புன்னு சொல்லலக்கா, அந்த லெவலுக்கு நான் இல்லைன்னு சொல்றேன். நீ அந்த லெவலுக்கு உன்னை டெவலப் பண்ணிக்கலாமே செல்வம், அப்போதானே நீ சுதா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண முடியும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சும் அதை சரி பண்ணாம இருந்தனா அப்புறம் உங்க காதல் எப்படி சக்சஸ் ஆகும்? சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்குல்ல? என் வாழ்க்கையோட ஒரே லட்சியமே அதுதான்க்கா. அப்போ அதுக்கான முயற்சிய பண்ணணும். ஒண்ணுமே செய்யாம வெறும்னே ஆசைய மட்டும் வச்சிருந்தா அப்புறம் எதுவுமே நடக்காது செல்வம்.